ஹோண்டா நிறுவனம் விற்பனைக்கு வெளியிட்டுள்ள புத்தம் புதிய ஃபோர்ஸா 350 பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஃபோர்ஸா மாடலானது தாய்லாந்து சந்தையில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் இந்த மாடல் வெளியிடப்படுமா? மேலும் ஃபோர்ஸா 350 மேக்ஸி ஸ்கூட்டரின் பல்வேறு சிறப்பம்சங்களை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். ஹோண்டாவின் பிக் விங் டீலர்கள் வழியாக விற்பனை செய்யப்படுகின்ற இந்த பிரீமியம் மேக்ஸி ஸ்கூட்டர் மாடலானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே இந்திய சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது. வெறும் 4 எண்ணிக்கையில் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டது. எனவே இந்த மாடல் குறிப்பிட்ட சில வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் BS4 முறையில் டெலிவரி செய்யப்பட்டது. தற்பொழுது இந்த மாடல் புத்தம் புதிதாக மேம்படுத்தப்பட்டு BS6 அல்லது Euro 5 நடைமுறைக்கு ஏற்ப மேம்படுத்தப்பட்ட அதே நேரத்தில் புத்தம் புதிய 329 சிசி என்ஜினை பெற்றுள்ளது. மேலும் ஸ்டைலிங் அம்சங்களில் பல்வேறு மாற்றங்கள் மற்றும் பல்வேறு புதிய வசதிகள் இணைக்கப்பட்டுள்ளது. அவற்றை எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்தியாவில் இந்த மாடல் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் சற்று காலதாமதமாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மேக்ஸி ஸ்டைல் ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஏற்கனவே விற்பனை செய்யப்படுகின்றது. அதாவது சுசுகி நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பர்க்மேன் ஸ்ட்ரீட் 125 மாடலை விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க. 125 சிசி சந்தையில் இந்த மாடல் பாத்தீங்கன்னா 84,000 ரூபாய் எக்ஸோரூம் விலையில கிடைக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆப்ரிலா நிறுவனத்தின் XSR 160 மாடல். இந்த மாடல் பாத்தீங்கன்னா அடுத்த சில மாதங்கள்ல வந்து விற்பனைக்கு வெளியாகும். ஏன்னா அது முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆட்டோ எக்ஸ்போல காட்சிப்படுத்திட்டாங்க. இந்த மாடல் வெளியாகுவது உறுதியாகிவிட்டது. ஃபோர்ஸா மாடல் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடலை விட ரொம்ப பிரீமியம், அதே நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான மாடல். இதுல இருக்க என்ஜின் பாத்தீங்கன்னா இப்ப வந்து 329 சிசி சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த என்ஜின் பாத்தீங்கன்னா ESP அதாவது என்ஹான்ஸ்ட் ஸ்மார்ட் பவர் நுட்பத்தை சேர்த்திருக்காங்க. இதனால என்னன்னா குறைந்த உராய்வு மற்றும் சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தக்கூடிய என்ஜின் ஆகும். முன்பாக இருந்தது பாத்தீங்கன்னா 279 சிசி என்ஜின். அந்த என்ஜினை பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 25.1 HP வரைக்கும் பவர் வெளிப்படுத்திட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் டார்க் பாத்தீங்கன்னா 27.2 Nm வரைக்கும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. தற்பொழுது வந்துள்ள இந்த புதிய என்ஜினோட பவர் மற்றும் டார்க் விவரங்கள் குறித்து தற்பொழுது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்ல. இது அநேகமா பாத்தீங்கன்னா ஒரு 29 HP வரைக்கும் பவர் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம். முன்னாடி விற்பனையில இருந்த ஃபோர்ஸா 300 மாடலோட ஸ்டைலிங் அம்சங்கள் வந்து அப்படியே வந்து 350 மாடலுக்கு கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் சில இடங்கள்ல ஸ்டைலிங் டிவிக்ஸ் மற்றும் பாத்தீங்கன்னா விண்ட்ஷீல்ட் ஸ்கிரீன் இதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டா கொடுத்திருக்காங்க. இது வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டடா கொடுத்திருக்காங்க. விண்ட்ஷீல்ட் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதிகபட்சமா எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டர் மூலமா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 150 mm வரைக்கும் உயர்த்தலாம். மேலும் பாத்தீங்கன்னா LED லைட் கொடுத்திருக்காங்க. அந்த லாங் வீல் பேஸ் ஸ்டெப்டு சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ப்ராப்பரான ஒரு மேக்ஸி ஸ்கூட்டரை விட ரொம்ப கவனத்தை ஏற்படுத்தக்கூடிய மாடலா தொடர்ந்து இருக்கு. இந்த மாடல் இப்ப கீழே சிக்னிஷன், மேலும் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் முறையிலான கிளஸ்டர், USB சார்ஜிங் போர்ட், மேலும் பாத்தீங்கன்னா மொபைல் வைக்கிறதுக்கான இடம், வாட்டர் பாட்டில் வைப்பதற்கான ஸ்டோரேஜ் இடம் இதெல்லாம் கொடுத்திருக்கு. மேலும் இருக்கைக்கு அடியில வந்து 2 ஹெல்மெட்டுகளை வைப்பதற்கான இடவசதியை கொடுத்திருக்காங்க. முன்னாடி வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க், பின்னாடி பாத்தீங்கன்னா டிவின் அட்ஜஸ்டபிள் ஸ்டாக் அப்சர்வர் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைஸ் வீல் பாத்தீங்கன்னா 15 inch அலாய்வில், மேலும் பாத்தீங்கன்னா பின்னாடி 14 inch அலாய்வில். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரெண்டு டயர்லயும் டிஸ்க் பிரேக் கொடுத்துட்டு மேலும் டுவல் சேனல் ABS வந்து கொடுத்திருக்காங்க. நிரந்தர அம்சமா ஃபோர்ஸா 350 மாடல்ல பாத்தீங்கன்னா CVT ஆட்டோ கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதனுடைய கூட பாத்தீங்கன்னா HSTC அதாவது ஹோண்டா செலக்டபிள் டார்க்யூ கண்ட்ரோல் அம்சத்தையும் கூடுதலாக இணைச்சிருக்காங்க. இதனால வந்து சிறப்பான டிராக்ஷன் கண்ட்ரோலை இந்த ஸ்கூட்டர்ல நம்ம பெற முடியும். ஹோண்டா ஃபோர்ஸா 350 மாடல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்டாண்டர்ட் மற்றும் டூரிங் வேரியன்ட். தாய்லாந்து நாட்டில் இந்த ஸ்கூட்டரோட விலை பாத்தீங்கன்னா ₹416,000 ₹435,000 வரைக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க. இந்திய சந்தைக்கு இந்த மாடல் விற்பனைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா விலை வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தோராயமா ஒரு 3.5 lakh தொடங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. என பெரும்பாலான உதிரி பாகங்கள் உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய ஹோண்டா நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த நிதியாண்டின் இறுதியில் அதாவது அடுத்த ஆண்டின் தொடக்க மாதங்களில் இந்த ஃபோர்ஸா 350 மாடலானது இந்திய சந்தைக்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து ஆட்டோமொபைல் செய்தியில் இருந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.